சீரியல்ஸ்க்கு பண்பு நிமிஷங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள். வெல்கம் மக்களை. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனம் கவர்ந்த டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஒரு சூப்பரான ஒரு பெரிய பிரபலம். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் சினிமாவில் இல்லை, ஒரு 2 இயர்ஸ் ஒரு பெரிய பிரேக், 2 இயர்ஸில் ஒரு சம் இயர்ஸ் ஒரு தான் ஒரு 2-3-5 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ 2-3 படத்து மட்டும் வந்துட்டு போனாப்பில் அவ்வளோ பெரிய பிரேக் எடுத்துக்கிட்டாப்பில் ஒரு ஆக்டர். இவர் இல்லாட்டியும் இவர் வந்து இந்த கண்டென்ட் நாயகனாக மீம்ஸ் நாயகனாக வளம் வந்தார். ஆக்டர் வடிவேலு அவர்கள், வைகை புயல் அவர்கள், அவரை பற்றின கான்ட்ரவர்சிலான டாக்ஸ் நிறைய போயிட்டுருக்கு இந்த ரீசன்ட் டேஸில். பட் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அவருடைய காமெடி மட்டும் பார்த்தோம்னா நல்லா காமெடி பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் தான். ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, அவர் வந்து இப்போ அந்த டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாராம். பட் இவர் வந்து என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்ட்டாக கலையிறங்குவார். மீன்ஸ் இந்த செஃப் இருப்பாங்கள்ல, அந்த ரேஞ்சுகளாட்டியும் இந்த செலிபிரிட்டி 8 பேர் வருவாங்கள்ல, அதில் ஒரு ஆளாக இறங்குவார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வடிவேல் அவர்கள்லாம் வந்து கண்டெஸ்டண்ட்டாக கலை இறங்கினார் அப்படின்னா அந்த ஷோவே வேறு மாதிரி போயிடும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நிறைய சுவாரஸ்யம் இருக்குது. சன் டிவியும் கொஞ்சம் பிளான் பண்ணி தான் அந்த கண்டெஸ்டண்ட்டை தூக்கிட்டு இருக்காங்க. சன் டிவி ரெடியாக இருக்காங்க, எவ்வளோ வேணால் பட்ஜெட் நான் தர ரெடி, நீ எனக்கு வந்து ஷோவை மட்டும் ஹிட் பண்ணி கொடுத்துரு, ஏன்னா குவித் குமாரே நான் பீட் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி போயிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. தேங்க்யூ. சரி, பை பை.